கோபிநாத். இவரை உங்களுக்கு நியானானா ஷோ மூலமாகவும் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மூலமாகவும் தான் தெரியும். ஆனால் இவர் சின்ன வயசுலேருந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு இருந்திருக்காரு. அதுக்கான திறமையும் இவர்கிட்ட இருந்திருக்கு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவரால் 10th 12th மார்க்ஸ் ஒழுங்காக ஸ்கோர் பண்ண முடியலை. சரி, டாக்டர் தான் முடியல, எம்பிஏ வாச்சும் பண்ணலான்னு தான் சென்னைக்கு வந்திருக்காரு. பட் சென்னை வந்ததும் அட்மிஷன் தள்ளி போய் சேர முடியலை. ஒரு வழி மூடினா இன்னொரு வழி திறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு முட்டி மோதி மீடியாவில் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் வந்திருக்காரு. எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் பட்டம் வாங்கலாம்னு நினச்ச இவருக்கு மீடியா எக்ஸலன்ஸி கேட்டகரியில ஹானர்ட் டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. டாக்டர் டாக்டர் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் கூடுவாங்க. டாக்டர் எந்திரிக்க டாக்டர், என்ன டாக்டர் தூங்குறீங்க அப்படிலாம் பேசுவாங்க. கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்து போராடி மேலே வந்து கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி நாலு பேருக்கு நம்மளை தெரியற அளவுக்கு வளர்ந்து சோசியல் மீடியா ஏதோ நல்லது கெட்டதெல்லாம் பேசி கொண்டு ஹானரரி டாக்டரேட் வந்துச்சு. எனக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. மீடியா எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அதை எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல எங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. அவரை எழுப்பினேன். எழுப்பி அப்பா நான் டாக்டர் ஆயிட்டேன். எங்க அப்பா லைஃபை பத்தி சொன்ன சிம்பிளான ஒரு அற்புதமான விஷயம் அப்பதான் நான் கவனிச்சேன். ரொம்ப சிம்பிளா சொன்னார். அப்படியே தூக்கத்துல இருந்து அப்படி கண்ண முடிச்சு வாங்கி பார்த்தாரு. பாத்துட்டு விடுறா தம்பி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான்.